ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் லெக்சரர்ஸ். ஐ எம் கணேஷ் சுகந்தி. ஸோ நம்ம முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ்னால் என்ன, கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னால் என்னென்னு. ஸோ டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ் அப்படின்னா, இப்போது ஒரு சீக்வன்ஸோட லிமிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அது ஃபைனட்டாக இருந்ததுன்னா அது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருக்கும். அது வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, அது ப்ளஸ் இன்ஃபினிட்டியாகவும் இருக்கலாம் இல்லை மைனஸ் இன்ஃபினிட்டியாகவும் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து டைவர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ நவ் வி கேன் சீ த ஆசிலேஷன் சீக்வன்ஸு. ஆசிலேஷன் சீக்வன்ஸ் அப்படின்னா டைப் ஆஃப் சீக்வன்ஸ். ஆசிலேஷன் சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னா, எ சீக்வன்ஸ் ஏஎன் ஈஸ் டஸ் நாட் கன்வர்ஜ் ஆர் டைவர்ஜ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி. ஏ ஈஸ் செட் டு பி ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ். ஸோ இதா டெஃபினேஷன், எ சீக்வன்ஸ் ஏன் இஸ் டஸ் நாட் கன்வெர்ஜ் ஆர் டஸ் நாட் டைவர்ஜ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி இஃப் இட்ஸ் செட் டு பி ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்டு கிடையாது டைவர்ஜென்ட்டு கிடையாது அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் வந்து ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது லிமிட் வந்து எக்ஸிட் ஆகாது. லிமிட் எக்ஸிட் ஆகாது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லிமிட் வந்து ஒன்று எக்ஸிட் ஆகாது, இல்லைன்னா மோர் தென் ஒன் லிமிட்டாக இருக்கும். அதாவது டூ லிமிட்ஸ் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட லிமிட்ஸாக இருக்கும். அந்த மாதிரி சீக்வன்ஸாக தான் நம்ம வந்து ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள், இப்போ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய டேர்ம்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஆசிலேஷன் சீக்வன்ஸ்க்கு வருமா வராதான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம வந்து லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து டைவர்ஜென்ட். ஓகேவா, இது வந்து ஆசிலேஷன் சீக்வன்ஸ் கிடையாது. ஓகே, அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏஎன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பவர் என். ஸோ இதுக்கு நம்ம என் பிலாங்ஸ் டு என், என்னுக்கு வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னா ஏ ஒன் ஏ டூ டேர்ம்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஸோ ஒன் அப்ளை பண்ணால் மைனஸ் ஒன், டூ அப்ளை பண்ணால் ப்ளஸ் ஒன், த்ரீ அப்ளை பண்ணால் மைனஸ் ஒன், ஃபோர் அப்ளை பண்ணால் ப்ளஸ் ஒன், ஃபைவ் அப்ளை பண்ணால் மைனஸ் ஒன் அண்ட் எக்ஸட்ரா. ஸோ இதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னா, டூ லிமிட்ஸ் கிடைக்கும். அதாவது லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸீட் நம்ம ஒன் கொடுத்தோம்னா பவுன்ஸ் வித் மைனஸ் ஒன், டூ கொடுத்தோம்னா பவுன்ஸ் வித் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன். ஸோ திஸ் வேல்யூஸ் ஆர் பவுன்ஸ் வித் மைனஸ் ஒன் ஆர் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன். ஸோ நமக்கு வந்து இங்கே கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் என்ன அப்படின்னா, மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ லிமிட் வந்து எக்ஸிட் ஆகலை, மைனஸ் இன்ஃபினிட்டி கிடையாது ப்ளஸ் இன்ஃபினிட்டி கிடையாது. ஸோ நமக்கு ரெண்டு லிமிட் பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த சீக்வன்ஸை வந்து ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனதர் எக்ஸாம்பிள், ஏஎன் இஸ் ஈக்குவல் டு என் இன் டூ மைனஸ் ஒன் பவர் என் ப்ளஸ் ஒன். ஸோ எப்படி டேர்ம்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஒன் அப்ளை பண்ணோம்னா ஒன் இன் டூ மைனஸ் ஒன் பவர் டூ, ஸோ ப்ளஸ் ஒன். டூ அப்ளை பண்ணோம்னா டூ இன்ட்டு மைனஸ் ஒன் பவர் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ, ஸோ மைனஸ் டூ. த்ரீ அப்ளை பண்ணோம்னா ப்ளஸ்ஸு, ஃபோர் அப்ளை பண்ணால் மைனஸ்ஸு, ஃபைவ் அப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸு. ஸோ இதில் பார்த்தோம்னா இது ஒன் டூ த்ரீனு ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக போயிட்டுருக்கு, மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் எயிட் அப்படின்னு மைனஸ் இன்ஃபினிட்டியை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, லிமிட் வந்து எக்ஸிட் ஆகும், எக்ஸிட் ஆகாது சாரி டஸ் நாட் எக்ஸிட், ப்ளஸ் இன்ஃபினிட்டி வராது மைனஸ் இன்ஃபினிட்டி வராது, இந்த மாதிரி டேர்ம்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் தான் ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ்லேயே டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபைனைட்லி ஆசிலேட்டிங், என்னது இன்ஃபைனைட்லி ஆசிலேட்டிங்.
ஸோ இந்த டூ டைப்ஸ் இருக்குது. இப்போ இதில் ஃபைனைட்லி ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் சீக்வன்ஸாக இருந்தது அப்படின்னா, அது ஃபைனைட்லி ஆசிலேட்டிங். அதே இன்ஃபைனைட்லி ஆசிலேட்டிங் அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் வந்து அன்பவுண்டடாக இருந்ததுன்னா அதை வந்து இன்ஃபைனைட்லி ஆசிலேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன பவுண்டட்னா என்ன, அன்பவுண்டட் என்னன்னு பார்க்கல. ஸோ உங்களுக்கு அது புரியாது, இருந்தாலும் பவுண்டட்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ இந்த சீக்வன்ஸே எடுத்துப்போம். ஸோ பவுண்டட் சீக்வன்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாக பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம், இருந்தாலும் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது பவுண்டட் சீக்வன்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸோட லீஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். அதாவது லீஸ்ட்டு நம்பர் வந்து இதில் வந்து மைனஸ் ஒன்னுங்களா, ஸோ மைனஸ் ஒன்னும் இருக்குது. அண்ட் கிரேட் நம்பர் என்னன்னு பார்க்கணும், ஸோ ப்ளஸ் ஒன், ரெண்டுமே இருக்கா. ஸோ இது வந்து பவுண்டட் சீக்வன்ஸ். அப்போ வந்து இந்த சீக்வன்ஸ், இந்த ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபைனைட்லி ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ஸோ இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 1, 3, 5, 7 எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர்னு பார்த்தோம்னா நமக்கு கிடைக்காது, இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். ஸோ சரி ஓகே, அப்போ லோயர் பவுண்ட் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதுவும் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸில் வந்து ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறதுனால, ஒரு சீக்வன்ஸில் ரெண்டு, ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னா கிரேட்டஸ்ட் நம்பர் இருக்கணும், லோயஸ்ட் நம்பர் இருக்கணும், ரெண்டு நம்பர் இருந்தால் தான் அது பவுண்டட் சீக்வன்ஸ். ரெண்டில் ஏதோ ஒன்று இல்லைனாலும் அது வந்து அன்பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ இந்த மாதிரி அன்பவுண்டட் சீக்வன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்ஃபைனைட்லி ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னா கன்வர்ஜென்ட்டாகவும் இருக்காது, டைவர்ஜென்ட்டாகவும் இருக்காது, ப்ளஸ் இன்ஃபினிட்டி நோக்கி இருக்காது, மைனஸ் இன்ஃபினிட்டி நோக்கி இருக்காது, அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் சொல்கிறோம். ஸோ இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஏ இன்ச்சு கொடு மைனஸ் 1 பவர் n, n இன்ட்டு மைனஸ் 1 பவர் n+1, என் கியூப் இன்ட்டு மைனஸ் 1 பவர் n+1 எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் டூ டைப்ஸ், ஒன்று ஃபைனைட்லி ஆசிலேட்டிங், இன்ஃபைனைட்லி ஆசிலேட்டிங். ஃபைனைட்லி ஆசிலேட்டிங் அப்படின்னா எந்த சீக்வன்ஸ் பவுண்டட் சீக்வன்ஸோ அந்த ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் வந்து ஃபைனைட்லி ஆசிலேட்டிங். எந்த சீக்வன்ஸ் வந்து அன்பவுண்டட் ஆசிலேட்டிங் சீக்வன்ஸோ அந்த சீக்வன்ஸ் தான் வந்து இன்ஃபைனைட்லி ஆசிலேட்டிங் சீக்வன்ஸு. ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து ஆசிலேட்டிங்கான டெஃபினேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.